மாணவர்களுக்கு வணக்கம். வட்டங்கள் என்ற பாடத்தின் மூணாவது கிளாஸ் இது. கடந்த கிளாஸுகளில் படித்த ஒரு கருத்தினை நினைவு கூர்ந்து இந்த பாடத்திற்கு செல்வோம். பாருங்கள், ஒரு வட்டம் வரையப்பட்டுள்ளது. அதில் ஒரு விட்டம் அதன் முனைப்புள்ளிகளை வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியோடு இணைத்திருக்கிறோம். இப்போது நமக்கு அந்த புள்ளியில் ஒரு செங்கோணம் கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு விட்டத்தின் முனைப்புள்ளிகளை வட்டத்தில் உள்ள எந்த ஒரு புள்ளியுடன் இணைத்தாலும் நமக்கு செங்கோணம் கிடைக்கும். பாருங்கள், இந்த புள்ளி வட்டத்தில் எங்கு வேண்டுமானாலும் ஆகலாம். அந்த வட்டத்தில் எந்த ஒரு புள்ளியில் இருந்தாலும் நமக்கு கிடைப்பது செங்கோணமாகத்தான் இருக்கும். இனி இந்த புள்ளி வட்டத்தின் வெளியிலோ அல்லது உள்ளேயோ ஆக இருந்தால், பாருங்கள், அந்த புள்ளி வட்டத்துக்கு வெளியே எனில் நமக்கு கிடைப்பது குறுங்கோணமாகும். பாருங்கள், அந்த புள்ளி எங்கு வேண்டுமானும் ஆகலாம், நமக்கு கிடைப்பது ஒரு குறுங்கோணமாகத்தான் இருக்கும். அந்த புள்ளி வட்டத்துக்குள்ளே வரும் பொழுது நமக்கு கிடைக்க கோணம் பாருங்கள், அது ஒரு விரிகோணமாக இருக்கும். அதாவது ஒரு விட்டத்தின் முனைப்புள்ளிகளை வட்டத்தின் உள்ளே இருக்கும் ஒரு புள்ளியுடன் இணைக்கும் போது கிடைக்கும் கோணம் விரிகோணமாக இருக்கும். புள்ளி வட்டத்துக்கு வெளியேனில் அது குறுங்கோணமாக இருக்கும். புள்ளி வட்டத்தில் எனிலோ அது செங்கோணமாக இருக்கும். இத்தனை கருத்துக்கள் நாம் கடந்த கிளாஸில் படித்து கொண்டோம். இனி இந்த கிளாஸினுடைய பாகத்துக்கு வருவோம். பாருங்கள், ஓ மையமாக ஒரு வட்டம் வரையப்பட்டுள்ளது. அதில் ஏபி எனும் இரண்டு புள்ளிகளை குறிப்பிட்டு அவற்றை இணைத்து ஒரு கோடும் வரையப்பட்டுள்ளது. இந்த கோடிற்கு என்ன பெயர்? 9ஆம் வகுப்பில் படித்திருக்கிறோமே, ஒரு வட்டத்தில் எந்த இரண்டு புள்ளிகளையும் இணைத்தும் கோட்டுக்கு நாண் என்று பெயர். அது நாண் ஏபி. இந்த நாண் வட்ட மையம் வழியாக செல்லும் போதுதான் அதற்கு விட்டம் என்று பெயர் கிடைக்கிறது, இல்லையா? அதாவது வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்லும் நாண் விட்டமாகும். மேலும் அந்த வட்டத்தின் மிகப்பெரிய நாணும் விட்டமாகும். ஏனென்றால் அந்த நாண் வட்ட மையத்தை விற்று விலகும் பொழுது அதனுடைய நீளம் குறைந்து கொண்டே வரும். பாருங்கள், அது வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் பொழுது அதுக்கு விட்டம் என்று பெயர். அப்போதுதான் அதுக்கு மிகப்பெரிய நீளமும் கிடைக்கும். அதை விட பெருசாக ஒரு நாண் நம்மால் வட்டத்துக்குள்ளே வரைய இயலாது. இனி நாம் படித்தோமே, இந்த விட்டத்தின் முனைப்புள்ளிகளை வட்டத்தில் உள்ள எந்த ஒரு புள்ளியுடன் இணைத்தாலும் செங்கோணம் கிடைக்கும் என நாம் படித்திருக்கிறோம். மேலும் இந்த விட்டம் அந்த வட்டத்தை என்ன செய்கிறது பாருங்கள், இரண்டு பாகங்களாக பிரிக்கிறது. மேலே உள்ள பாகத்தையும் கீழே உள்ள பாகத்தையும் நாம் என்ன சொல்லி அழைப்போம்? அவற்றை பாருங்கள், இப்போது மேலே உள்ள பாகம் பச்சை நிறத்திலையும் கீழே உள்ள பாகம் நீல நிறத்திலையும் உள்ளது. இந்த வடிவங்களை நாம் அரைவட்டங்கள் என கூறுவோம். மேலே ஒரு அரைவட்டம், கீழே ஒரு அரைவட்டம். அதாவது எந்த ஒரு வட்டத்தினுடைய விட்டமும் அந்த வட்டத்தை இரண்டு அரைவட்டங்களாக பிரிக்கிறது. இந்த அரைவட்டத்தின் மையத்தில் உருவாகும் கோணம் 180 டிகிரி என நாம் படித்திருக்கிறோம். எந்த ஒரு அரைவட்டத்தினுடையவும் மையத்தில் உருவாகும் கோணம் 180. மேலும் இந்த விட்டத்தின் முனைப்புள்ளிகளை மேல் பகுதியில் உள்ள பி எனும் புள்ளியுடனும் கீழ்ப்பகுதியில் உள்ள கியூ எனும் புள்ளியுடனும் இணைத்து கோணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு.
அந்த கோணங்கள் எத்தனை டிகிரி பாருங்கள், இரண்டுமே செங்கோணங்கள். ஏனென்றால் விட்டத்தின் முனைப்புள்ளிகளை வட்டத்தில் உள்ள எந்த ஒரு புள்ளியுடன் இணைத்தாலும் செங்கோணம் கிடைக்கும் என நாம் படித்திருக்கிறோம். இனி இந்த விட்டம் மையத்தை விட்டு சற்று விலகி கீழே வந்தால் என்னவாகும் என்று பாருங்கள். இப்போது ஏபி என்ற கோடு விட்டம் கிடையாது, அது ஒரு நாண் மட்டும்தான். அந்த நாண் பாருங்கள், அந்த வட்டத்தை ஒரு பெரிய பாகமாகவும் சிறிய பாகமாகவும் பிரிக்கிறது. பச்சை நிறத்தில் தெரிவது பெரிய பாகம், நீலை நிறத்தில் தெரிவது சிறிய பாகம். அதாவது இது ரெண்டு பாகங்களுமே அரை வட்டங்கள் கிடையாது, அவற்றின் மைய கோணங்கள் 180 கிடையாது. மேலும் வட்டத்தில் உள்ள பி கியூ என்னும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் கோணங்கள் பாருங்கள், ரெண்டுமே செங்கோணங்களும் கிடையாது. அதாவது அது விட்டமாக இருக்கும் பொழுது அந்த வட்டத்தை இரண்டு அரை வட்டங்களாக பிரித்தது, நடுவில் உருவாகும் கோணங்கள் 180 டிகிரியாக இருந்தது, வட்டத்தில் உள்ள புள்ளிகளில் உருவாகும் கோணங்கள் 90 டிகிரியாக இருந்தது. ஆனால் அந்த கோடு மையத்தை விட்டு விலகி, விட்டம் மையத்தை விட்டு விலகும் பொழுது அதுக்கு நாண் என்று பெயர். இந்த நாண் ஏபியின் முனைப்புள்ளிகளை, இந்த நாண் ஏபி வட்டத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்கிறது, ஒன்று பெரிய பாகம், இன்னொன்று சிறிய பாகம். மேலும் நடுவில் உள்ள கோணம் 180 டிகிரி இல்லை, அந்த புள்ளிகள் பி எனும் கியூ எனும் புள்ளிகளில் உருவாக்கும் கோணங்கள் 90 டிகிரியும் இல்லை. இனி இந்த கோணங்களுக்கிடையே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, அதைத்தான் இனி வரும் செயல்பாட்டில் நாம் கண்டறியப் போகிறோம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஓ மையமாக ஒரு வட்டத்தில் ஏபி எனும் ஒரு நாண் வரையப்பட்டுள்ளது. அதில் அந்த ஏபியின் முனைப்புள்ளிகளை வட்ட மையத்துடன் இணைத்து இரண்டு ஆரங்கள் வரையப்பட்டுள்ளது. அந்த ஆரங்கள் நடுவே ஒரு கோணம் உருவாக்குகிறது, அதை சிகப்பு நிறத்தில் அமைத்திருக்கிறோம். மேலும் இந்த வட்டத்தின் பெரிய பாகத்தில் பி எனும் ஒரு புள்ளியை குறிப்பிட்டிருக்கிறோம். பாருங்கள், ஏபி என்ற நான் வட்டத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்கும், அதில் ஒன்று பெருசு இன்னொன்று சிறுசு. அந்த பெரிய பாகத்தில் பி எனும் ஒரு புள்ளியை குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த புள்ளியுடன் அந்த நாணின் முனைப்புள்ளிகளை இணைத்து ஒரு வயலட் நிற கோணம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போது பாருங்கள், இந்த நாணின் முனைப்புள்ளிகளை பியுடன் இணைத்திருக்கும் கோடுகள் அந்த வட்டத்தின் மையத்தின் இரு பக்கமும் உள்ளது இல்லையா? அது எப்போதும் இருபக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது பாருங்கள், அந்த ரெண்டு கோடுகள், அதாவது ஏபி எனும் கோடும் பிபி எனும் கோடும், இது அந்த வட்ட மையத்தின் ஒரே பக்கம் உள்ளது. மேலும் பாருங்கள், இப்போது மறுபடியும் இருபக்கம், இப்பொழுதோ அந்த கோடுகள் ஒரே பக்கத்தில் உள்ளது. அதாவது பியின் இடம் மாறும் பொழுது இந்த கோடுகள் இருபக்கமாகவும் வரலாம், ஒரே பக்கமாகவும் வரலாம். நாம் ஏன் இதை கூறுகிறோம் என்றால், ஒரே பக்கத்தில் இருக்கும் போது உருவாகும் கோணங்களும் இரு பக்கத்தில் இருக்கும் பொழுது உருவாகும் கோணங்களும் சற்று வித்தியாசம் இருக்கு. அதனால்தான் இப்போது நாம் இருபக்கமும் இருக்கும் அந்த தருணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நமக்கு இந்த ரெண்டு கோணங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டறிய வேண்டும். அது கண்டறிவதற்காக ஓபி என்ற ஆரமும் நாம் வரைகிறோம்.
ஓயிலிருந்து பி வரைக்கும் உள்ள ஆரம். அந்த ஆரம் பியில் உருவான அந்த கோணத்தை என்ன செய்கிறது என்று பாருங்கள், இரண்டு பாகங்களாக பிரிக்கிறது. அந்த ரெண்டு பாகங்களும் சமமாக இருக்குமா? இருக்க வேண்டியதில்லையே. இப்போது பாருங்கள், ஒன்று பெருசு இன்னொன்று சிறுசு. பாருங்கள் இப்பொழுதோ அது பிரிப்பதே இல்லை, பி என்ற கோணம் தனியாக இருக்கு. அதனால்தான் இந்த கோடுகள் இருபக்கமும் இருக்கும்போது ஒரு விதத்தில் இருக்கும், ஒரே பக்கத்தில் இருக்கும்போது வேறொரு விதத்தில் அந்த கோணங்கள் அமையும். அதனால்தான் அதை தனியாக கண்டறிய வேண்டும் என்றதுக்காக நாம் ஒரே பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் இப்போது கண்டறிய போகிறோம். பாருங்கள் இப்போது அந்த கோணம் இரண்டு துண்டுகளாக வெட்டப்படுகிறது. பாருங்கள் அவை சமம் கிடையாது. இப்பொழுது பாருங்கள் அந்த கோணம் தனியாக இருக்கு, வேறொரு புதிய கோணமும் உருவாயிருக்கு. சரி, இரண்டு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளும் தருணத்தை மட்டும் பார்த்துக் கொள்வோம். பாருங்கள் அந்த இரண்டு துண்டுகளை நாம் இவ்வாறு குறிப்பிடலாம், ஒன்று மெரூனாகவும் இன்னொன்று பச்சையாகவும். அதாவது பியில் உருவான கோணத்தை இரண்டு பாகங்களாக பிரிப்பதை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு சிறிய கோணம் மெரூன் கலரில் இருக்கு, இன்னொரு சிறிய கோணம் பச்சை நிறத்திலையும் இருக்கு. இந்த மெரூன் நிறத்தில் உள்ளதும் பச்சை நிறத்திலும் உள்ள கோணங்களின் அளவுகளை கூட்டும் பொழுது நமக்கு பியில் உருவான கோணம் கிடைக்கும். இனி அவைகளுக்கு பெயர்கள் அளிக்கலாமே. பாருங்கள் மெரூன் நிற கோணத்திற்கு எக்ஸ் டிகிரி என்று குடிக்கிறோம், பச்சை நிற கோணத்திற்கு வை எனவும் குடிக்கிறோம். அப்போது இந்த எக்ஸையும் வையையும் கூட்டும் போது நமக்கு பியில் உருவான கோணம் கிடைக்கும். இனி பாருங்கள் மையத்தில் உருவாகும் கோணத்திற்கு சி என்று பெயர் கொடுக்கலாம். அப்போது இந்த சிக்கும் எக்ஸும் வையும் கூட்டும் போது, அதாவது எக்ஸ் பிளஸ் வைக்கும் என்ன தொடர்பு? மைய கோணத்திற்கும் அந்த பெரிய பாகத்தில் உள்ள புள்ளியில் உருவாகும் கோணமான கோணம் பிக்கும் என்ன தொடர்பு? கோணம் பி கிடைக்க வேண்டுமெனில் எக்ஸும் வையும் கூட்ட வேண்டும். அதாவது எக்ஸ் பிளஸ் வைக்கும் சிக்கும் என்ன தொடர்பு? அதுதான் நாம் கண்டறிய போகிறோம். அதற்காக பாருங்கள் இடது பக்கத்தில் உள்ள இப்போது நிறம் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தை பார்க்கலாம். ஏஓபி, முக்கோணம் ஏஓபி. இந்த முக்கோணத்துக்கு ஏதேனும் சிறப்பு இருக்கிறதா கூறுங்கள் பார்க்கலாம். என்ன சிறப்பு? ஓபி என்பது வட்டத்தின் ஆரம் அல்லவா? அதேபோல் ஓசி ஓஏயோ, அதுவும் வட்டத்தின் ஆரம்தான். எனவே இந்த முக்கோணத்தினுடைய இரண்டு பாகங்கள் சமமாக இருக்குது. அப்படிப்பட்ட முக்கோணங்களுக்கு என்ன பெயர்? ஆம், அவை இருசம பக்க முக்கோணங்கள் ஆகும். இருசம பக்க முக்கோணங்களை பற்றி எட்டாம் வகுப்பில் படித்திருக்கிறோம். அவைகளின் சிறப்பு என்ன? அவைகளில் இரண்டு பக்கங்களும் சமம், சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமம். அதாவது இங்கே சமமான பக்கங்கள் எவையெல்லாம்? ஒன்று ஓஏ, இன்னொன்று ஓபி. அந்த ஓஏ என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம்தான் எக்ஸ். அந்த ஓபிக்கு எதிரான கோணமும் எவ்வளவாக இருக்கும்? அதுவும் எக்ஸ் ஆகத்தான் இருக்கும். ஏனென்றால் ரெண்டும் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் தானே. அப்போது அந்த ரெண்டு கோணங்களும் எக்ஸ் எக்ஸ் என கிடைக்கும். இப்போது அந்த முக்கோணத்தினுடைய மூன்றாவது இன்னொரு கோணம் ஓயில் உருவாகிறது அல்லவா, அந்த கோணம் எவ்வளவாக இருக்கும்? ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களும் கூட்டினால் எத்தனை டிகிரி என்று கிடைக்க வேண்டும்? அது 180 டிகிரி என கிடைக்க வேண்டும். இப்போது இரண்டு கோணங்கள் எக்ஸ் எக்ஸ் என இருக்கு. அப்போது நடுவில் உருவான மூன்றாவது கோணம் எத்தனை டிகிரி? 180 மைனஸ் அந்த எக்ஸும் எக்ஸும் கூட்டும் போது 2x. அதாவது முக்கோணம் ஓஏபியின் மைய கோணம், நடுவில் உருவாகும் மைய கோணங்கிறது எத்தனை டிகிரி? 180 மைனஸ் 2x. இனி வலது பக்கத்தில் உள்ள கோணம் முக்கோணத்துக்கு வருவோம். அதுவும் எப்படிப்பட்ட முக்கோணமாகும்? இதே சிறப்பு அதற்கும் இருக்கிறதே. ஓபியும் ஆரம்தான், ஓபியும் ஆரம்தான். அதாவது இரண்டு பக்கங்கள் சமம். அப்போது அது எந்த மாதிரி முக்கோணம்? ஒரு இருசம பக்க முக்கோணம். அப்போது அந்த முக்கோணத்தினுடைய சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமமாகும்.
அதாவது OB என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் Y என தெரிகிறது. அப்போது OP எனும் பக்கத்துக்கு எதிரான கோணம் B இல் உருவான கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அதுவும் Y டிகிரியாக இருக்கும். இனி அந்த முக்கோணத்தில் மையத்தில் உருவாகும் கோணம் எத்தனை டிகிரி? இந்த மூணு கோணங்களும் கூட்டினால் எவ்வளவு கிடைக்க வேண்டும்? 180 கிடைக்க வேண்டும். 180 இரண்டு வைகளை கழிக்க வேண்டும். அதாவது 180 கழித்தல் 2 வை, அது மையத்தில் உருவான கோணம். இப்போது பாருங்கள், அந்த மையத்தில் உருவான மூணு கோணங்கள் எத்தனையெல்லாம் இருக்கிறது? ஒரு கோணம் சி, அதில் அது முதலில் உருவான கோணம். பிறகு வந்தது மெரூன் நிறத்தில் உள்ள 180 - 2x. பிறகு பச்சை நிறத்தில் 180 - 2y. இவை மூன்று கோணங்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறதே, அது என்ன? 7ஆம் வகுப்பில் படித்திருக்கிறோம், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள். அப்படிப்பட்ட கோணங்களின் தொகை எத்தனை டிகிரி? 360 டிகிரி ஆக வேண்டுமே. அப்படியெனில் இந்த மூணு கோணங்களையும் கூட்டினால் 360 டிகிரி என கிடைக்க வேண்டும். இப்போது அந்த மையத்தில் உருவான கோணம் பாருங்கள் எத்தனை டிகிரி? முதலில் சி, பிறகு 180 - 2x, பிறகு 180 - 2y. இவை மூணும் கூட்டும் போது எத்தனை டிகிரி என கிடைக்க வேண்டும்? இவற்றின் தொகை 360 ஆகும். எனவே சி பிளஸ் 180 - 2x பிளஸ் 180 - 2y என்கிறது 360 டிகிரியாக கிடைக்க வேண்டும். இந்த சமன்பாட்டை பாருங்கள், முதலில் சி, பிறகு ஒரு 180 - 2x, பிறகு ஒரு 180 - 2y. அந்த இரண்டு 180 கூட்டும் போது 360 என கிடைக்கும். அதிலிருந்து 2x கழிக்கிறோம், 2y கழிக்கிறோம். அதாவது சி பிளஸ் 360 கழித்தல் 2x கழித்தல் 2y, அது கூட்டும் போது எவ்வளவு கிடைக்க வேண்டும்? 360. இதில் இருபக்கமும் 360 இருக்கிறதே. ஒரு சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களிலிருந்தும் ஒரே எண்ணை கழித்துக் கொள்ளலாம். எனவே இந்த 360ங்கிறது இடது பக்கத்திலையும் கழிக்கலாம், வலது பக்கத்திலையும் கழிக்கலாம். அப்போது இடது பக்கத்தில் அந்த 360 இல்லாமாயிரும், வலது பக்கத்தில் அந்த 360 இல்லாமாயி அங்கே 0 கிடைக்கும். மேலும் 2x கழிச்சிருக்கிறோம், 2y கழித்திருக்கிறோம். அதாவது எக்ஸும் வையும் கூட்டி அதை 2 கழித்தால் போதுமே. அப்போது சி கழித்தல் 2 × x + y, எக்ஸ் பிளஸ் வையினுடைய 2 மடங்கு. சியிலிருந்து 2 எக்ஸ் பிளஸ் வையினுடைய 2 மடங்கு கழிக்கும் பொழுது நமக்கு 0 கிடைக்கிறது. அதாவது இந்த சமன்பாட்டினுடைய அர்த்தம், சி என்கிற கோணத்திலிருந்து எக்ஸும் வையும் கூட்டி அதனுடைய 2 மடங்கை கழித்தால் 0 கிடைக்கிறது. ஒரு எண்ணிலிருந்து இன்னொரு எண்ணை கழிக்கும் போது 0 கிடைக்க வேண்டுமெனில் அந்த 2 எண்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவை 2 சமமாக இருக்க வேண்டும். அதாவது சி என்கிறது 2 × x + y சமம் என எடுத்துக்கொள்ளலாம். இதில் எக்ஸ் பிளஸ் ஒய் என்பது என்ன? அது பி அல்லவா, கோணம் பி அல்லவா. அப்போது அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் என்பது இதனுடைய இலக்கம் சி சமம் 2 × x + y. சி என்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய 2 மடங்கு. அப்போது எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது என்ன? அது சியினுடைய பாதி அல்லவா. சி அதோட 2 மடங்கு எனில் எக்ஸ் பிளஸ் ஒய் என்பது சியினுடைய பாதி, c/2 இருக்கும். இங்கு எக்ஸ் பிளஸ் ஒய் என்பது என்ன? அது கோணம் பி. அதாவது கோணம் பி என்பது நடுவே உருவான சி என்ற கோணத்தின் பாதியாகும். அதாவது நான் ஏபி பியில் உருவாக்கும் கோணம் அது மையத்தில் உருவாக்கும் கோணத்தின் பாதியாகும். இது அந்த பி என்ற புள்ளி வட்டத்தின் பெரிய பாகத்தில் இருக்கும் பொழுது ஏபியும் பிபியும் அந்த 2 கோடுகள் மையத்தின் இரு பக்கங்களிலும் இருக்கும் போது வரும் கருத்து. அப்போது அந்த பி என்ற கோணம் சி என்ற கோணத்தின் பாதியாகும். ஒரு நாணின் முனைப்புள்ளிகளை வட்டத்தின் பெரிய பாகத்தில் ஒரு புள்ளியுடன் இணைக்கும் போது கிடைக்கும் கோணம் அந்த நாண் மையத்தில் உருவாக்கும் கோணத்தின் பாதியாகும் என கண்டறிந்திருக்கிறோம்.
இனி அந்த இரண்டு கோடுகள் மையத்தின் ஒரே பக்கம் இருந்தால் என்னவாகும் என்று பார்க்கலாம். பாருங்கள், நான் ஏபியின் முனை புள்ளிகளை வட்டத்தில் பெரிய பக்கத்தில் உள்ள பி எனும் புள்ளியுடன் இணைக்கும் கோடுகள் மையத்தின் ஒரே பக்கம் உள்ளதாக அமைத்திருக்கிறோம். இப்பொழுது மையத்தில் உருவான கோணம் சிகப்பு நிறத்தில், ஓயில் உருவான கோணம் சிகப்பு நிறத்தில் இருக்கு, பியில் உருவான கோணம் மெரூன் நிறத்தில் இருக்கு. இப்போது இந்த ரெண்டு கோணங்களுக்கு இடையே என்ன தொடர்பு? போன படத்தில் செய்தது போல் பாருங்கள், அந்த ரெண்டு கோணங்களுக்கு பெயர் கொடுக்கலாம். நடுவில் உள்ள கோணம் சி டிகிரி என எடுத்துக்கொள்ளலாம், பியில் உருவான கோணத்தை எக்ஸ் டிகிரி என எடுத்துக்கொள்ளலாம். இனி ஓபியை இணைத்துக் கொள்கிறோம். பாருங்கள், ஓபி என்ற கோடு அந்த பியில் உருவான கோணத்தை இரண்டு பாகங்களாக பிரிப்பதில்லை, அங்கு புதுசாக இன்னொரு கோணம் உருவாகிறது. பாருங்கள், இனி அப்போது புதுசான அந்த சிறிய கோணத்துக்கு பதிலாக ஏபிஓ என பெரிய கோணத்தை பச்சை நிறத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த ஏபிஓ என்ற பச்சை நிற கோணத்தில் நாம் முதல் நம் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எக்ஸ் டிகிரி கோணமும் இருக்கு, ஒரு சிறிய பாகமும் இருக்கு. ஏபிஓ என்ற அந்த பச்சை நிற கோணத்திற்கு ஒய் டிகிரி என பெயர் கொடுத்திருக்கிறோம். இப்போது பாருங்கள், அந்த ஓபிஏ என்ற முக்கோணம், அது எப்படிப்பட்ட முக்கோணம்? அதனுடைய ரெண்டு பக்கங்கள் பாருங்கள், ஓபியும் ஓஏயும், இவை இரண்டும் எப்படிப்பட்ட கோடுகள்? ஆம், ரெண்டுமே வட்டத்தின் ஆரங்களாகும், அவை இரண்டும் சமமாகும். எனவே இப்போது நிறம் மாற்றப்பட்டுள்ள இந்த முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணம்? அது ஒரு இருசமபக்க முக்கோணமாகும். அதில் இரண்டு சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமமாகும். எனவே ஏயில் உருவான கோணம் அதுவும் வை டிகிரி என எடுத்துக்கொள்ளலாம். இனி பாருங்கள், அந்த முக்கோணத்தில் நடுவில் உருவான கோணம், அது 180 - 2y. ஏனென்றால் இரண்டு கோணங்கள் வை வை என இருக்கு, மூணு கோணங்களும் கூட்டினால் 180 டிகிரி. அப்போது நடுவில் உருவான கோணம் 180 - 2y என கிடைக்கும். இனி பாருங்கள், இந்த முக்கோணமோ, இந்த முக்கோணத்தில் பாருங்கள், அந்த சிறிய கோணம் ஓரஞ்சு நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல் பியிலையும் அதே ஓரஞ்சு நிறத்தில் கோணம். இந்த ரெண்டு கோணங்களும் சமம் அல்லவா? ஏனென்றால் அந்த முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணம்? ஒரு இருசமபக்க முக்கோணம். அதில் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமமாகும். அதில் பாருங்கள், அந்த ஆரஞ்சு நிறத்தில் உள்ள கோணம் எத்தனை டிகிரி பாருங்கள்? பச்சை நிறத்தில் அந்த முழு கோணம், அதிலிருந்து எக்ஸ் கோணத்தை கழிக்க வேண்டும் அல்லவா? அதாவது வை மைனஸ் எக்ஸ் டிகிரி. இப்போது பியில் உருவான கோணத்துக்கோ, அதுவும் வை மைனஸ் எக்ஸ் டிகிரி தான் இல்லையா? அப்படியெனில் பாருங்கள், இப்போது நமக்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கிறது? ஓபிபி என்ற முக்கோணத்தில் பியில் உருவான கோணம் வை மைனஸ் எக்ஸ் டிகிரி, பியில் உருவான கோணம் வை மைனஸ் எக்ஸ் டிகிரி, நடுவில் உருவான கோணம் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு கோணம் சி, இன்னொரு கோணம் 180 - 2y. பாருங்கள், இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்கள். ஓயில் உருவான கோணம் கிடைக்க வேண்டுமெனில் சியையும் 180 - 2y கூட்ட வேண்டும். அப்போது இந்த சொல்லப்பட்ட நாலு கோணங்களும் கூட்டும்போது நமக்கு ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களின் தொகை கிடைக்க வேண்டும் அல்லவா? அது 180 என கிடைக்க வேண்டும். பாருங்கள், இப்படி ஒரு சமன்பாடு நாம் எழுதி கொள்ளலாம். சி பிளஸ் 180 - 2y பிளஸ் இடது பக்கத்தில் ஒரு வை மைனஸ் எக்ஸ், வலது பக்கத்தில் ஒரு வை மைனஸ் எக்ஸ், இவையெல்லாம் கூட்டும் பொழுது நமக்கு 180 கிடைக்க வேண்டும். அதில் பாருங்கள், சி பிளஸ் 180 - 2y, வை மைனஸ் எக்ஸ், வை மைனஸ் எக்ஸ், வை ரெண்டு தடவை கூட்டி வை எக்ஸ் ரெண்டு தடவை கழிச்சிருக்கிறோம். அப்போது பிளஸ் 2y மைனஸ் 2x, இது கூட்டும் போது எவ்வளவுன்னு கிடைக்கணும்? 180. இதில் மைனஸ் 2y-ம் பிளஸ் 2y-ம் கூட்டும் போது 0 என கிடைக்கும். அதாவது 180 இடது பக்கத்திலேயும் இருக்கு, வலது பக்கத்திலையும் இருக்கு. அதையும் கழித்து கொண்டால் சி மைனஸ் 2x சமம் 0 என கிடைக்கும். சியிலிருந்து 2x கழிக்கும் போது 0. அப்படியெனில் சியின் மதிப்பும் 2x-ன் மதிப்பும் சமமாக வேண்டும் அல்லவா? அப்படியெனில் எக்ஸ் கிடைக்க வேண்டுமெனில் அது எவ்வளவு?
சியின் பாதி. அதாவது கோணம் பி என்பது நடுவில் உருவான கோணத்தின் பாதியாகும். இதுவே நமக்கு முதலில் கிடைத்த கருத்தும் கூட. அந்த கோடுகள் இருபக்கம் இருக்கும் பொழுதும் இப்படித்தான் கிடைத்தது. கோணம் பி சமம் சி பை ரெண்டு. அதனுடைய அர்த்தம் நான் ஏபி பியில் உருவாக்கும் கோணம் அது மையத்தில் உருவாக்கும் கோணத்தின் பாதியாகும். எந்தொரு நாணும் அதனுடைய முனைப்புள்ளிகளை மையத்தோடு இணைக்கும் போது கிடைக்கும் கோணம் அந்த நாணின் முனைப்புள்ளிகளை வட்டத்தின் பெரிய பாகத்தில் உள்ள புள்ளியில் இணைக்கும் கோணத்தின் இருமடங்கு. நடுவில் உள்ளது இருமடங்கு, வெளியே உள்ளது பாதியாகும். இது முக்கியமான ஒரு கருத்து ஆகும். இப்போது நாம் படித்த கருத்தின்படி நான் ஏபி பியில் உருவாக்கும் கோணம் அது மையத்தில் உருவாக்கும் கோணத்தின் பாதியாகும். அதாவது கோணம் பி சமம் சி பை ரெண்டு. மெரு நிறத்தில் உள்ள கோணத்தோட அளவு சிகப்பு நிறத்தில் உள்ள கோணத்தின் பாதியாகும். இதுவே நாம் இப்போது படித்த கருத்து. அது இந்த வட்டத்தில் எங்கு ஆனாலும் அதே அளவாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த வட்டத்தில் அந்த பெரிய பகுதியில் எந்த புள்ளி வேண்டுமானாலும் ஆகலாம், பி என்ற புள்ளி. அங்கு உருவாகும் கோணம் என்பது சியில் உருவாகும் கோணத்தின் பாதியாகும். பாருங்கள், இதில் இந்த பி என்ற கோணமும் சி என்ற கோணமும் எவ்வளவு வருகிறது என்று பார்க்கலாம். பாருங்கள், பி என்ற கோணம் 58.9, ஓ என்ற சியில் உருவா சி என்ற கோணம் 117.8. பாருங்கள், 117.8 பாதிதான் 59.8 என்பது. இனி இந்த நாணை சற்று நகர்த்தி பார்க்கலாம். அளவுகள் மாறும் பொழுதும் இதே அளவு சரியாகிறதா என்று பார்க்கலாம். பாருங்கள், எங்கு இந்த நாணின் நீளம் மாறும்போதுதான் அந்த பியின் அளவு மாறுகிறது. ஆனால் பியின் இடம் மாறும் பொழுது அந்த கோணம் மையத்தில் உருவாகும் கோணத்தின் அளவு மாறுவதில்லை, பியில் உருவாகும் கோணத்தின் அளவும் மாறுவதில்லை. இதுவே நாம் இப்போது படித்த கருத்து. இப்போது நாம் படித்த இந்த கருத்தின் பயன்பாடு உயிர் செயல்பாடில் எப்படி வருகிறது என்று பார்த்து இந்த கிளாஸை முடித்துக் கொள்ளலாம். கியூவில் உருவாகும் கோணத்தை பற்றி அடுத்த கிளாஸில் படித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் பார்க்கும் இந்த கேள்வியை பாருங்கள். கோணங்கள் 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி உள்ளதும் சுற்றுவட்டாரம் 3 சென்டிமீட்டரும் ஆன ஒரு முக்கோணம் வரைக. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 50, 60, 70 கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பக்கங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். சுற்றுவட்ட ஆரம் தான் 3 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கமாவது கொடுத்திருந்தால் அந்த முக்கோணத்தை நாம் எளிதில் வரைந்து கொள்ளலாம். இங்கு பக்கத்தின் நீளங்கள் எதுவும் தெரியாது. அப்போது இந்த படத்தை இந்த முக்கோணத்தை எப்படி வரைந்து கொள்வது? இதற்கு நாம் இப்போது படித்த கருத்தினை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? பாருங்கள், ஒரு படம் வரையும் கேள்வியில் எப்போதும் முதலில் ஒரு மாதிரி படம் வரைவது மிக முக்கியம். அப்போதுதான் எப்படிப்பட்ட படம் நமக்கு வரைய வேண்டும் என்று நமக்கு தெரியும். பாருங்கள், ஒரு மாதிரி படம் வரைவதற்காக ஓ என்ற ஒரு புள்ளியை குறிப்பிட்டு அதில் ஒரு சிறிய ஒரு வட்டம் வரைந்து அதில் ஆரம் 3 சென்டிமீட்டர் என அடையாளப்படுத்தி ஒரு முக்கோணமும் வரைந்திருக்கிறேன், ஏ பி சி. இது நம் எழுத புத்தகத்தின் வலது பக்க மேல்மூலையில் வரைந்து கொள்கிறோம். இது சிறிய படமாக வரைந்து கொண்டால் போதும், இது ஒரு மாதிரி படம் மட்டும்தான். அதில் கொடுக்கப்பட்ட இந்த 3 அளவுகளும் அடையாளப்படுத்துகிறோம், 50, 60, 70. இந்த மாதிரி ஒரு படம் தான் நாம் உண்மையான படமாக வரைய வேண்டும். அதற்காக பாருங்கள், இந்த ஏபி என்ற பக்கத்தோடவோ பிசி என்ற பக்கத்தோடவோ ஏசி என்ற பக்கத்தோடவோ நீளங்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்படவில்லை. அப்போது இதை எப்படி கண்டுகொள்ளலாம்? பாருங்கள், இதில் 50 டிகிரி என்பது பிசி என்ற நாண் அந்த வட்டத்தின் பெரிய பாகத்தில் உள்ள ஏ எனும் புள்ளியில் உருவாக்கும் கோணமாகும். அதாவது 50 என்பது பெரிய பாகத்தில் உருவாக்கும் கோணம். ஆக அதன் மைய கோணம் என்பது இந்த 50-இன் இருமடங்காக இருக்க வேண்டும் அல்லவா? அப்போதுதான் இந்த பாதி 50 என கிடைக்கும். அப்போது இதன் மையத்தில் உருவாகும் கோணங்கள் நமக்கு அடையாளப்படுத்த வேண்டும். அதற்காக இந்த வட்டத்தில் வரும் உச்சிகளை மையத்தோடு இணைத்து 3 ஆரங்கள் வரைகிறோம். இப்போது நமக்கு அந்த மையக்கோணத்தை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். பிஓசி அந்த கோணம் எவ்வளவாக இருக்க வேண்டும்? அந்த நீல நிறத்தில் உள்ள கோணம் அது 50-ஓட 2 மடங்காக இருக்க வேண்டும் அல்லவா? அது 100 டிகிரி என எடுத்துக் கொள்ளலாம். இப்போது 60 டிகிரிக்கு எதிரான இந்த சிகப்பு கோணமோ அது எவ்வளவாக இருக்க வேண்டும்? அது ஏசி என்ற நான் அதன் பெரிய பாகத்தில் உருவாக்கும் கோணமாகும். அந்த பெரிய பாகத்தில் ஒரு புள்ளிதான் பி என்பது.
அது 60 டிகிரி என கிடைத்திருக்கு. அப்போது சிகப்பு நிற கோணம் எத்தனை? 60 இன் 2 மடங்காக வேண்டும் இல்லையா? அது எவ்வளவு? ஆம், அது 120. இப்போது மூன்றாவது கோணம், மையத்தில் உருவாகும் மூன்றாவது கோணம் கண்டுபிடிப்பதற்கு அந்த 70 இன் 2 மடங்கு, அது பச்சை நிறை கோணம் 140 டிகிரி. இப்போது பாருங்கள், அந்த வட்டத்தின் மையத்தில் உருவாகும் 3 கோணங்களும் நாம் கண்டுபிடித்து விட்டோம், 100, 120, 140. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஒவ்வொரு கோணமும் அந்த முக்கோணத்தின் கோணங்களின் 2 மடங்கு ஆகும். முக்கோணத்தின் கோணங்கள் 50, 60, 70. மையத்தில் உருவாகும் கோணங்கள் பாருங்கள், 50 இன் 2 மடங்கு 100, 60 இன் 2 மடங்கு 120, 70 இன் 2 மடங்கு 140. ஒரு வட்டம் வரைந்து அதன் மையத்தில் இந்த 3 கோணங்களை நம்மால் வரைந்து கொள்ள முடியுமே, அதுக்கு புரோட்ராக்டர் பயன்படுத்தினால் போதும். பாருங்கள், அப்படி ஒரு வட்டம் வரைந்து அந்த கோணங்களை அடையாளப்படுத்தி பார்க்கலாம். ஒரு புள்ளியை குறிப்பிடுகிறோம், அதில் 3 சென்டிமீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டம் வரைகிறோம், அதில் ஒரு ஆரம் மட்டும் வரைகிறோம் முதலில். மறுபடி அந்த ஆரத்தை பயன்படுத்தி முதலில் நமக்கு வரைய வேண்டிய கோணம் 100 டிகிரி. இந்த மாதிரி ஒரு 100 டிகிரி கோணம் புரோட்ராக்டர் பயன்படுத்தி வரைகிறோம். வரையும் போது நமக்கு முக்கோணத்தினுடைய 2 உச்சிகள் கிடைச்சாச்சு. இனி 3வது உச்சியை கண்டுபிடிப்பதற்காக அந்த 100வது டிகிரிக்கு 2வது வரைந்த அந்த ஆரத்தில் புரோட்ராக்டரை வைத்துக்கொண்டு அங்கு 120 டிகிரி கோணம் வரைகிறோம். பாருங்கள், 100, 120. அப்படி என்றால் 3வது கோணம் கண்டிப்பாக எவ்வளவாக இருக்கும்? அது 140ஆக இருக்கும். இப்போது நமக்கு இந்த முக்கோணத்தின் 3 உச்சிகளும் கிடைத்து விட்டது. அதற்கு அந்த பிறகு அந்த முக்கோணத்தை வரைந்து கொள்ளலாம். முக்கோணத்தின் உச்சிகளுக்கு பெயர் கொடுத்து அந்த ஆரத்தின் நீளம் எவ்வளவு என்று எழுதினால் நமக்கு தேவையான முக்கோணம் என்பது ABC ஆகும். பாருங்கள், அதனுடைய 3 கோணங்கள் எவ்வளவு என்று பார்க்கலாம். பாருங்கள், அதனுடைய கோணங்கள் கண்டுபிடிப்பதற்காக நாம் நம்ம ஜியோஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அதனை பயன்படுத்திக் கொள்கிறோம். பாருங்கள், அந்த 3 கோணங்கள் 50 டிகிரிக்கு எதிராக உள்ளது, 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி, 100 டிகிரி மையத்தில் வந்ததுன்னா 50 டிகிரி அதன் பெரிய பாகத்தில், 120 டிகிரி வந்ததுன்னா 60 டிகிரி அதன் பெரிய பாகத்தில், 140 வரும்போது 70 டிகிரி அதன் பெரிய பாகத்தில். இப்படி நமக்கு தேவையான 50 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரியும் ஆரம் 3 சென்டிமீட்டர், சுற்றுவட்டாரம் 3 சென்டிமீட்டருமான ஒரு முக்கோணம் வரைந்து கொள்ளலாம். இது நாம் இப்போது படித்த இந்த கருத்தின் பயன்பாடு ஆகும். இதுபோன்று உங்கள் நோட்டு புத்தகத்தில் கோணங்களின் அளவுகளையும் இந்த சுற்றுவட்டாரத்தின் அளவினையும் சற்று மாற்றி முக்கோணங்களை வரைந்து அதனை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.